வணக்கம். டிஎன் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்ட காவல்துறை அதிரடி நடவடிக்கை. குட்கா கடத்திய இருவர் கைது. ரூபாய் 182,000 மதிப்புள்ள 150 கிலோ குட்கா பொருட்கள், ஆமணி வேன், 1,00,000 பணம் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் வெங்கனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இளநேகுடம் கிராமத்தில் குட்கா கடத்தி செல்வதாக காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கீழப்புழு காவல் ஆய்வாளர் திரு சகாயம் அன்பர்ஸ் அவர்கள் தலைமையில் வெங்கனூர் உதவி ஆய்வாளர் திரு கருப்பையா ஆகியோர் 30/12/2021 அன்று இளநேகுடம் கடைத்திரைவில் உள்ள மளிகை கடை எதிரில் ஒரு வாகனம் ஒன்று சந்தேகத்திற்கு இடமாக நின்றதை அடுத்து சோதனை செய்ததில் சுமார் 182,000 மதிப்புள்ள 150 கிலோ குட்கா பொருட்கள், புகையிலை பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் குட்கா கடத்திய திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா கீழக்கண்ணக்குளம் உடையா தெருவை சேர்ந்த செல்லதுரை மகன் குமரவேல் வயது 35, இதேபோல் முசிறி தாலுகா பழம்புத்தூர் கிராமத்தில் உள்ள வெள்ளாள தெருவை சேர்ந்த வைத்திலிங்க மகன் விக்னேஷ் வயது 20 ஆகிய இருவரையும் கைது செய்து ரூபாய் 182,000 மதிப்புள்ள 150 கிலோ குட்கா பொருட்கள், ஆமணி வேன், 1,00,000 பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தன. கைது செய்யப்பட்ட இருவரையும் அரியலூர் மாவட்ட காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து ஜெயங்கொண்டம் கிளை சிறையில் அடைத்தனர். அவர்களிடம் குட்கா மற்றும் போதைப் பொருட்களை வாங்கி விற்று வந்த செம்பேகுடி கிராமத்தைச் சேர்ந்த கடை உரிமையாளர் பாண்டியன் வயது 36 மற்றும் குட்கா பொருட்களை பதுக்க இடமளித்த வைத்தியநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகரன் ஆகியோர் தப்பி ஓடியதை அடுத்து அவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்.